ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்ளூபெரி சேனல். இன்றைக்கி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாகில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மெமரிஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும், கொடுக்காப்புளி அப்படின்னு சொன்னாலே. ஸோ இங்கே கத்தாரில் வந்துட்டு எங்கே திரும்பினாலும் கொடுக்காப்புளி மரம் வந்துட்டு ஒரு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு அதுக்கு சண்டை போட்டு நாலு பேரை மரத்தில் ஏற்றி விட்டு அதை இறங்கி அவங்க பறிச்சுட்டு வரும்போது, நீ மட்டும் ரெட்டெல்லாம் எடுத்துக்கிட்ட, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சண்டைலாம் போட்டதுலாம் எல்லாருக்குமே இருக்கும் மைண்டில். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, யாருமே பறிக்கிறதுக்கு நதி இல்லாமல். இங்கே பாருங்கள், இந்த கேட்டை பாருங்கள், இங்கே கேட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே ராஜபோகமாக தான் வாழும். எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் காராக இருந்தாலும் அது மேலே ஏறி உட்காந்துட்டு ஜம்முன்னு இருக்கும். ஸோ இப்போ இது வந்து எங்கள் வில்லாக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் வந்து அதிகமாக வந்துட்டு இந்த கொடுக்காப்புளியோட மரம் வந்துட்டு நிறைய பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி தொங்குதுன்னு. நாங்கள் டெய்லி ஈவினிங் ஒரு பேக் ஃபுல்லாக கொடுக்காப்புளி பறிச்சுட்டு தான் போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா வந்து யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, கையில் பறிக்கிற தூரத்தில் வந்துட்டு அப்படியே எனக்கு என்னன்னு இங்கே காய்க்குது கொடுக்காப்புளி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்பவே மாட்டேங்கிட்டாங்க. அதோட சரி, இதை ஒரு வீடியோவை போட்டோன்னா வந்துட்டு நம்மள மாதிரி கொடுக்காப்புளி பிடிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். பாருங்களேன், இதெல்லாம் கீழே அப்படியே தரையோட தரையாக கிடக்கு, அப்படியே வெடிச்சு வெடிச்சு வந்து பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கீழே கொட்டுது எல்லாம். நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, கேன்சர் ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்ணிடும், டைப் 2 டயபெட்டிஸ் சரி பண்ணிடும், கல்லீரல் பிரச்சனை இருந்தால் சரியாயிடும், நிறைய விஷயம் சொல்கிறாங்க. யூடியூப்பில் வந்துட்டு கொடுக்காப்புளின்னு நம்ம டைப் பண்ணி பார்த்தாலே அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, கொடுக்காப்புளின்னு தெரிஞ்சு சொன்னாலே நமக்கு வந்து மைண்டில் வர்றது வந்து நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான். எப்படி அடித்து பிடிச்சி அந்த கொடுக்காப்புளியை நம்ம பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. நம்மளுங்களுக்கு காமிச்சத பார்த்தே சித்தவங்க என்னது தரையில கிடக்கு அப்படியே உடஞ்சு உடஞ்சு நிக்குது பாருங்களேன், பறிக்க ஆள் இல்லாம. பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாம அப்படியே வெடிச்சு நிக்குது. இந்த பாருங்க வெடிச்சு வெடிச்சு. தரையில் கொடுக்காப்புளியா, என் கையை கெட்டுற தூரத்தில் ஃபுல்லாக கொடுக்காப்புளி. புளியம்பளம் கொட்டுற மாதிரி கொட்டுது, உன்னை பறிச்சா இன்னும் நாலு கொட்டுதுங்க. வாங்க போதும் போதுங்கிற அளவு. அதாவது என்ன கண்டன இங்க தானே இருக்கே, நாளைக்கு வர இன்னைக்கு பறிச்சுட்டு வந்தது. இதுக்கு மேல எங்களுக்கு அங்க நின்று பறிக்க முடியல, இதையே நாங்க சாப்பிட மாட்டோம் ஒரு நாள் ஃபுல்லா. அவ்வளோ ஜாஸ்தி கொடுக்காப்புளியில் வந்து நிறைய சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் கொடுக்காப்புளியே இவ்வளோ அதிகமாக நான் இங்கே தான் பார்த்துட்ருக்கேன்.